அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க தான் லீட் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு, ஹவ் டிட் யூ ஃபீல்? ஏன்னா இது எனக்கு தெரியணும், அதனால தான் உங்க முன்னாடி நான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட்டு அவங்க கதையை சொல்லும் போது இப்போ ஜாலியாக இருக்குது, நான் அந்த படத்தை நடிக்க போகிறேன், லீட் கேரக்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு நடிக்கும் போது தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நான் இது வரைக்கும் படத்தில் சொன்ன மாதிரி நான் படத்தில் நடிச்சதில்ல. யூடியூப்ஸில் வந்துட்டு யூடியூபர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க, அவங்க வந்துட்டு இப்போ கேம் விளையாடுவாங்க, கேம் விளையாடும் போது அவங்களாம் வந்துட்டு பேசுவாங்க, அவங்களாம் வந்துட்டு அந்த கேம் பற்றி அவங்கள பற்றி சொல்லுவாங்க, அதை சம்டைம்ஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு படத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, படத்தில் பார்த்து அவங்கள மாதிரி நானும் ஆகணும் அப்படின்னு சம்டைம்ஸ் நினப்பேன். எனக்கு வந்துட்டு இருக்கையிலே எந்த ஆக்டர் பார்த்து இந்த மாதிரி ஆகணும்னு நினச்சேன்னா சிவகார்த்திகேயன் தான் எனக்கு இருக்கு. சிவகார்த்திகேயன் சார், ஓகே. சிவகார்த்திகேயன் ஃபேனா? சூப்பர் சூப்பர், ஓகே. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இந்த படம் நரேட் பண்ணும்போது உனக்கு எப்படி இருந்தது? இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி ஆக்சுவலி, ஸோ அது வந்து அந்த ஒரு இம்பேக்ட் உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றது நான் கேட்குறேன். அதான் அவங்க வந்துட்டு என்கிட்ட கதையை சொல்லும் போது கதை நல்லா தான் இருக்குது, நானும் வந்துட்டு ஜாலியாக நடிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா. ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகும்போது எங்கள் அப்பாவை தவிர மற்ற எல்லாருமே வந்துட்டு எனக்கு நியூ ஃபேஸ், நியூ ஃபேஸ் அன்னோன் யாருனே தெரியாது, யாருமே தெரியாது. ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் பூர்ணா மேமோட பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க, பயங்கரமாக ஜெல் ஆகிட்டீங்க, அவங்க கூட நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். மேம் அது நீங்களே சொல்லி தரக்கூடாது. ஓகே கபீஷ், டெல் மீ ஹவு டிட் யூ ஃபீல்? அதான் அதுதான், ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அவங்களோட ஃபஸ்ட் டைம் நீ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற, அதுவும் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு மூவி, அவங்க வந்து போலீஸு, போலீஸ்னால சாதாரண டைம்லேயே நம்மளுக்கு பயம். ஸோ ஹவு டிட் யூ ஃபீல், எப்படி நீ இந்த ஒரு சேலஞ்சை நீ எடுத்துக்கிட்ட? பிகாஸ் நிறைய பேர் ஃபுல் ஆல் ஓவர் தி வேர்ல்டு இந்த படம் போய் ரீச் ஆக போகுது, ஸோ ஹவு டிட் யூ ஃபீல்? நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் வரும்போது பயமாக இருந்துச்சு, அது ஆனால் அது இல்லை இல்லை ஃபஸ்ட்டு ஷூட்டிங் அப்போ இவங்க இல்லை, ஃபஸ்ட்டு ஷூட்டிங் அப்போ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அப்போ எங்கள் அப்பா நான் சொன்ன மாதிரி அப்பாவை தவிர எனக்கு வேறு யாரும் தெரியாது, அப்பா வேகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக பழகிடுச்சு. அதுக்கப்புறம் பூர்ணமாம் கூட நடிக்கும் போது பூர்ணமாம் கூட நடிக்கும் போது ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு மறுபடியும் பழகி வந்துச்சு, ஏன்னு தெரில பயம் வந்துச்சு. மறுபடியும் அவங்க கூட நடிக்கும் போது போக போக எனக்கு மறுபடியும் பழகிடுச்சு. எப்படி அந்த ட்ரெயினில் நின்று செல்ஃபிலாம் எப்படி? அது அது கம்ப்யூட்டர் மறுபடியும் எனது நன்றிகளும் பாராட்டுகளும், ஒரு பெரிய பெரிய அப்ளாஸ் நம்ம கபீஷ் கொடுத்துருவோம். தேங்க்யூ.